உணர்ச்சி புலம்பாக இருக்கிறார்கள் தொண்டர்கள். அண்ணாமலை வெறும் பொய்யை மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அங்கு வந்திருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களை நம்ம பார்க்கிறோம். இது அந்த கூட்டத்திலும் எதிரொலிக்கும் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. இது போல மாவட்ட செயலாளர்கள் பாஜகவினுடைய இந்த செயலுக்கு எதிராக குரல் கொடுக்கும் பொழுது அந்த கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்படும், என்ன மாதிரியான முடிவுகளுக்கு இது இட்டு செல்லும் என்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வரக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய தலைவர்கள் மிக கவனத்தோடு எந்த பதிலும் சொல்லவே இல்லை. அங்கு களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது? மீண்டும் செல்வோம் சண்முகப்பிரியன். தற்பொழுது தொண்டர்கள் மனநிலை என்னவா இருக்கிறது? வேற யாராவது மாவட்ட செயலாளர்களோடு அங்கு உரையாடினீங்களா? அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? அதாவது முக்கிய நிர்வாகிகள் பலரும் தற்போது அதிமுகவுடைய அலுவலகத்திற்கு வந்த வண்ணமே இருக்காங்க. அதிலும் குறிப்பாக அதிமுகவுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன், அதே போன்று முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, செல்லூர் ராஜு போன்ற முக்கிய நிர்வாகிகள் பலரும் வந்த வண்ணம் இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க அதிமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், 70க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களும் கட்டாயமாக இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இருந்தபோதிலும் இந்த நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் தான் அதிமுக பாஜக இடையே இருக்கக்கூடிய அந்த கூட்டணி தொடரலாமா அல்லது வேண்டாமா என்ற ஒரு கருத்தை அனைத்து நிர்வாகிகளிடமும் கேட்பதற்கு அதிமுக தலைமை திட்டமிட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அன்று அந்த கூட்டத்தில் தான் நேரடியாக சென்று அவர்களுடைய கருத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் அவர்கள் ஆயத்தமாக இருக்காங்க. அதற்கு முன்னதாக செய்தியாளர்கள் வரக்கூடிய ஒவ்வொரு முக்கிய நிர்வாகிகளிடம் கூட இந்த கூட்டணி குறித்த கேள்விகள் எழுப்பும்போது கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் அது குறித்து தங்களுடைய நிலைப்பாட்டை கருத்துக்கள் என்னங்கிறது தெரியல, எதை பற்றி பேச போகிறோன்னு தெரியல. கூட்டம் கூப்பிட்டுருக்காங்க, பொதுச் செயலாளர் அழைப்பின் பேரில் தலைமைக் கழகத்துக்கு வந்திருக்கோம். கோகுல இந்திரா அவர்களும் வருகை புரிந்திருக்கிறார்கள். என்ன சொல்ல போறாங்கன்னு கூட்டத்தில் தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும் என்கிற கருத்தை முன் வச்சிருக்காங்க. ஓவர் டு சண்முகப்பிரியன். சண்முகப்பிரியன், நீங்க கள நிலவரங்களை தொடரலாம். எனவே இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய இந்த முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் தான் அதிமுக மற்றும் பாஜக இடையே இந்த கூட்டணி என்பது தொடர்கிறதா அல்லது கூட்டணி முறிவு என ஜெயக்குமார் அவர் அறிவித்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்களா என்பது குறித்த தகவல்கள் தெரிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தொடங்கிய அதிமுக மற்றும் பாஜக இடையேயான கூட்டணி அடுத்து வந்திருந்த ஒவ்வொரு தேர்தல்கள், குறிப்பாக சட்டமன்ற தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல் என அனைத்து தேர்தல்களையும் ஒரு பின்னடைவே சந்தித்திருக்கிறது. அதிமுக பலமாக இருந்த தொகுதிகளில் கூட சில பின்னடைவை சந்திப்பதற்கான முக்கிய காரணமாக பாஜக கூட்டணி தான் அதற்கு காரணம் என்பது போன்ற கருத்துக்களையும் அதிமுக நிர்வாகிகள் தெரிவிச்சுட்டு இருந்திருந்தாங்க. இதன் தொடர்ச்சியாகவே அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள் குறித்து பாஜகவுடைய தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்த கருத்துக்கள் அதிமுக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பெரும் கோபத்தை அடைய வைத்திருந்தது, அதிருப்தியும் ஏற்படுத்தியிருந்தது. இதையொட்டி அண்ணாமலையை கண்டித்து கண்டன தீர்மானம் கூட கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக நிறைவேற்றப்பட்ட பின்னரும் கூட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் முக்கிய தலைவர்கள் குறித்த சர்ச்சையான கருத்தை கூறுவதை அண்ணாமலை தொடர்ந்த வண்ணமே இருக்கக்கூடிய சூழலை தான் கூட்டணி தொடர்பாக இந்த ஒரு முடிவு எடுப்பதற்கான நிர்பந்தமாக அமைந்திருப்பதாக தெரிய வருகிறது. இதன் பின்னர் தற்போதும் கூட அதிமுக மற்றும் பாஜக இடையே கூட்டணி தொடர வேண்டும் என ஒரு தரப்பு நிர்வாகிகளும், கூட்டணி தொடர வேண்டாம் என ஒரு தரப்பு நிர்வாகிகளும் இருவேறு கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய சூழலை தான் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் அழைப்பு விடுத்து தலைமை நிலைய நிர்வாகிகளுடன் சேர்ந்து ஆலோசித்து கூட்டணி குறித்த ஒரு இறுதி முடிவை எடுக்கலாம் என்ற ஒரு முடிவினை கட்சி தலைமை எடுத்திருக்கிறது. எனவே இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய இந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமைக் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பாஜக மற்றும் அதிமுக இடையே கூட்டணி தொடர்கிறதா இல்லையா என்பதற்கான ஒரு பதில் தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் கூட்டணி தொடர்கிறது என ஒரு தரப்பினரும், கூட்டணியில் எந்த கூட்டணி தொடரவில்லை என ஒரு கருத்தையும் இரண்டு தரப்பினர் கூறக்கூடிய சூழலில் அதிமுக மற்றும் பாஜக இடையே கூட்டணி தொடர்கிறதா இல்லையா என்ற ஒரு குழப்பம் தான் அதிமுக தொண்டர்கள் கிட்ட இருக்கு. தற்போது மாநில எம்பி தம்பிதுரை இங்க இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். சார், இப்ப இந்த கூட்டணி குறித்து இன்னைக்கு என்ன முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா டெல்லி பாஜகவுடன் நீங்க நெருங்கிய தொடர்பில் எப்பயுமே இருப்பீங்க. ஸோ உங்களுடைய நிலைப்பாடு என்னவா சார் இருக்கு? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.